சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் வண்ணை சத்யா பாமக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். நேற்று இரவு இவரது மகன் நிஷால் டூவீலரில் வெளியே கிளம்பினார். சிறிது தூரம் சென்றபோது ஒரு கும்பல் வழிமறித்து சரமாரியாக தாக்கியது. டூவீலரை அங்கேயே போட்டுவிட்டு வீட்டிற்கு தப்பி ஓடி வந்தார் நிஷால். பெற்றோரிடம் நடந்ததை சொன்னார். சிறிது நேரத்தில் அவரது வீட்டிற்கு வந்த கும்பல் பெட்ரோல் குண்டு வீசியது. வீட்டிற்குள் விழுந்த குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. குடும்பத்தினர் அலறினர். யாருக்கும் பாதிப்பில்லை. உடனே தண்டையார்பேட்டை போலீசில் சத்யா புகார் செய்தார். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள்தான் நிஷாலை தாக்கியதும் பெட்ரோல் குண்டு வீசியதும் தெரிந்தது. கடந்த விநாயகர் சதுர்த்தியின் போது அந்த இளைஞர்களுடன் சத்யா குடும்பத்தினருக்கு தகராறு வந்துள்ளது. அதற்கு பழிதீர்க்க நிஷாலை குறிவைத்தது தெரிந்தது. கும்பலை போலீசார் தேடுகின்றனர். ஒரு நாள் முன்புதான் செங்கல்பட்டு நகர செயலாளர் நாகராஜன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு மறுநாளே இந்த சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.